ஹலோ, குட் மார்னிங். நம்ம தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஓவராலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம், ஸோ மூமெண்டம் இருக்கும், டெக்னிக்கலாக என்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கெயில், ஐசிசி ப்ரொடென்ஷியல், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பிஇஎல், ஜூப்ளியன் ஃபுட், இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக்னிக்கலாக வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஸோ மேபி அதில் வந்து மூமெண்ட் இருக்கலாம். ஸோ அது என்னதை லேட்டராக பார்க்கலாம். ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணலாம். 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாக டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போது லாஸ்ட் ஃப்ரைடே எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 51513 க்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் மட்டும்தான் வந்து 182 க்ரோஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸோட இது வந்து நெட்டாக வந்து செல்லிங் தான் இருந்திருக்கு லாஸ்ட் ஃப்ரைடே. டிஏஎஸ் மட்டும் கண்டினியூஸாக வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் என்னென்ன செக்டார் வந்து லாஸ்ட் வீக், அதாவது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா, கன்சியூமர் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹெல்த் கேர், கேபிட்டல் கூட்ஸ், பேஸ் மெட்டல்ஸ், கன்சியூமர் அண்ட் எனர்ஜி, இது எல்லாமே வந்து மோர் தேன் 1% மேலே அந்த செக்டார் வைஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதே போல் 52 வீக்ஸ் வந்து ஹையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் கான்கோர், டிஎல்ஐ டீலிங் இந்தியா அண்ட் கார்ட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஹேவல்ஸ், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஐசிஐசிஐ கேம் அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி லிமிடெட், இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ப்ளூ சிப் கம்பெனி. இது எல்லாமே வந்து 52 வீக்ஸ் ஹையில் தான் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் நம்ம என்ட்ரி கொடுக்குறது கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுக்கணும். அதே போல் 52 வீக்ஸ் லோன் பார்த்தீங்கனாக்கா ப்ளூ சிப் கம்பெனி எதுவும் பெருசாக இல்லை. கிளென்மார்க் தான் அன்றைக்கி இருந்தது, இன்றைக்கி கிளென்மார்க்கும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து 7 ரூபீஸ், 8 ரூபீஸ் இது மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸு. இதில் வந்து 860 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏசிசி இல்லையா அக்சல்ஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வந்து எதுவுமே இல்லை. ஸோ 52 வீக்ஸ் லோவில். அண்ட் தென் வந்து இன்றைக்கி என்னென்ன போனஸ் அண்ட் டிவிடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்எம் ஜம்போ பி இந்த கம்பெனி வந்து 3:1 ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர்ஸ் வந்து போனஸாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி தான் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட். அதே போல் டிவிடெண்ட் வந்து இன்றைக்கி 4 கம்பெனிக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆர்பிஎல் பேங்க் 27% ஆன் ஃபேஸ் வேல்யூ, ஸ்ரீராம் பிஸ்டன் வந்து 60% ஆன் ஃபேஸ் வேல்யூ, அண்டு கிவால் கிரண் இது வந்து 110% ஆன் ஃபேஸ் வேல்யூ, அண்டு செஞ்சுரி கின்யா இது வந்து இன்யா இது வந்து 70% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ சார் டிவிடெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 கம்பெனியும் இன்றைக்கி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த டிவிடெண்ட் வந்து டைரெக்டாகவே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஹெலி டெலிவரி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஃப்சி, கார்ட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், பாரத் ஃபினான்ஸ், பெட்ரோநெட், பாரதி ஏர்டெல், எம்என்டம், எச்டிஎஃப்சி பேங்க், குவாடெக் பேங்க், மேரிகோ, இந்துசான், எல்லாமே ப்ளூ சிப் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து டெலிவரி வால்யூம் வந்திருக்கு. ஸோ என்னோடய ஸ்டாக்ஸ் வந்து டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, 62 பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல் ஜோனாக பார்த்துக்கலாம். நிஃப்டியை பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது. இன்றைக்கி வந்து இங்கே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கான். அப்படி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலாக வந்து ஈவினிங் ஸ்டார் 2G அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னோடய லோ பிரேக் அவுட் ஆனாக்கா வந்து நல்ல ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல் பிலோ 11,828 மேலே கீழே வந்துச்சுன்னு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 11,780 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்சைடில் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது இதனுடைய 50% 11,907 வரைக்கும் மேபி ரீச் ஆகலாம். டவுன் சைடில் வந்தாக்கா 850. ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா, எஸ்டே லோ பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் ஃப்ரீ ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிளியர் பையிங் வரல, அதாவது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஒரு கிளியர் பையிங் வரலன்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நிஃப்டியோட கிராஃப் வந்து கேப் டவுன் 1 & 2, 3 அலிகேட்டருக்கு கீழே தான் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து பை பார்க்கணும் அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு பை அபோவ் இந்த 3 ஹை
900க்கு மேலே தான் ஹை ஓவர், 11,911க்கு மேலே தான் பையிங் வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி நம்ம செல்லிங்கை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னாக்கா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, ஓப்பன் ஐ சேமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஈவினிங் ஸ்டார்ட் வச்சு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம பை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு செல்லிங்கை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இனியோட கிராஃப் அது தான். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அடுத்த லெவல் 31,547. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவுன் சைன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 61% வந்து 31,275. எனக்கு இந்த பிட்வீனில் தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, பெரிய பையிங் ஒன்றும் வரா மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதில் தேதிப்படி பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து என்ன கம்பெனி வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 52 வந்து பாசிட்டிவ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து மெட்டா ஸ்டாக்ஸில் வந்து நிஃப்டியோட கிராஃப் இது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் வந்து 1 and 2 வந்திருக்கான். மேபி கேப் அப்புனால வந்து இது மாதிரி இருக்கலாம், இந்த டேட்டா அப்டேட் ஆகலை. ஸோ இதில் பை போகிறோம் அப்படின்னாக்கா வந்து 3 அலிகேட்டருக்கு மேலே வந்துச்சுன்னா பை போகலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 31,021 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இதே போல் செல் போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து இதோட ஹை பாயிண்ட்டு 31,200 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து கரண்ட்டாக வந்து 31,270 மேலே தான் ட்ரேட் ஆகுது. அப்போ வந்து இந்த லைனுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டா மேபி வந்து இது ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம பை போகலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் நிஃப்டி வந்து கரண்ட்டாக வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இது வந்து டபுள் டாப், அதாவது வந்து சப்ளை ஜோனில் இருக்குது ஒன்று. இது இல்லாமல் டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு டாப், இது ஒரு டாப், டபுள் டாப்பு. அது இல்லாமல் பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கான். இதனோட லோ 553 பிரேக் அவுட் ஆனாக்கா ஃபர்தராக செல்லிங் வரும். இதில் வந்து பையிங் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் சேல் பிலோ 553. ஸோ இதுதான் இன்றைக்கோட ஸ்டாக்கு. அந்த வந்து அடுத்து நம்ம ஸ்டாக் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிஎல். ஸோ பிஎல் வந்து பாட்டம் லெவலில் வந்து ஒரு மார்னிங் ஷார்ட் வச்சு ஃபார்மாக இருக்குது. ஸோ பை அபவ் எஸ்டர்டே லோ பைக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். பிஎல் வந்து பையிங் பை அபவ் 1954. ஸோ அந்த ரேஞ்செலாம் இருக்குது. இப்போ கரண்ட்டாகவே நீங்கள் பை பண்ணலாம் மார்னிங் ஷார்ட் டோஜி. அதனால் வந்து எஸ்டர்டே டோஜி வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது வந்து கிளியராக பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎல் வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ். அண்ட் தென் வந்து கெயில். கெயில் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது, ஃப்ரைடேவோட ஹை 313 பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு பையிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செல்லை அவாய்ட் பண்ணிட்டு இதில் மூவ்மெண்ட்டும் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பாட்டம் லெவலில் உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. பாட்டம் லெவலில் இஸ் எ டிமாண்ட் ஜோன், இந்த லெவலில் கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக எஸ்டர்டே ஹை 313 மேலே போகும்போது நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கெயில் வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ். அண்ட் தென் வந்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ வந்து செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா வந்து அகைன் இந்த ஈவினிங் ஸ்டார்ட் வச்சு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ செல் பிலோ எஸ்டர்டே லோ. ஸோ எஸ்டர்டே லோ வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 2817 கீழே வந்துச்சுன்னா செல் போகலாம், பை அது அவாய்ட் பண்ணிவிட்டு செல்லிங் போகலாம். இதில் மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஐசிஐசி ப்ரொடென்ஷியல். ஸோ மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு கிளியர் மூமெண்டம் இருக்குது. ஆடமின் யூ ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கவ் கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கவ் ஸ்மாலர் கவ் அதோடய ஹை பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகிட்டு கிளியர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இங்கேருந்து பொசிஷனாகவும் நீங்கள் வந்து ஐசிசி ப்ரொடென்ஷியல் வந்து பை எடுத்துக்கலாம். மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ஐசிசி ப்ரொடென்ஷியல் வந்து ஒரு கிளியர் பையில் இருக்குது, ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கான ஸ்டாக்ஸ் வந்து இது தான். ஸோ இது எல்லாமே வந்து ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்டோட வியூ தான். மேபி வந்து இதில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம், ஸ்டாப்லாம் சீட் ஆகலாம். நீங்கள் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னா சீட்டாக ஸ்டாப்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.